அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் தொல்லை புகாரில் கைதான பள்ளியின் தாளாளர் வினோத் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தலைமறைவாக இருந்த அவரை கோவாவில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் பாலியல் தொல்லை புகாரில் கைதான பள்ளியின் தாளாளர் வினோத் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட தாளாளர் வினோத்தை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதனை கண்டித்து நேற்று முன்தினம் பெரிய அளவில் போராட்டமும் நடைபெற்றது. இந்த நிலையில் கோவாவில் கைது செய்யப்பட்ட பள்ளியின் தாளாளர் 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக தன் மீது பொய்யாக புகார் கூறப்பட்டிருக்கிறது, தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவர் கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமின்றி நான் சாகப்போகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்ட செய்தி பத்திரிகையில் இன்று வெளியாகியிருக்கிறது. அவரை கோவாவில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் தொல்லை புகாரில் கைதான பள்ளியின் தாளாளர் வினோத் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கோவாவில் தலைமறைவாக இருந்தவரை கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறது தனிப்படை காவல்துறை. கைது செய்யப்பட்ட தாளாளர் வினோத்தை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தாளாளரை கண்டித்து நேற்று முன்தினம் பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.